இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை டிநகர் மற்றும் தாம்பரம். வெந்து தணிந்தது காடு, சிம்புவோட ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு, வணக்கத்தை போடு. அடுத்து 10 தலை வந்தாலும் சரி, 20 தலை வந்தாலும் சரி, 100 தலை வந்தாலும் சரி, எல்லா தலைக்கும் இந்த கூல் சுரேஷும் சிம்பு அவர்களின் ரசிகர்களும் சிம்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த நேரத்தில் நீங்கள் வருகை தந்துள்ள அனைத்து ப்ரெஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். என் தலைவன் இல்லத்தில் வந்து உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல்லை, நான் சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு இயக்குனர் இல்லை, பல இயக்குனர்கள் சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க? நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, இல்லை சிம்பு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களான்னு தெரில. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தெரில. எல்லாரும் அவங்கவுங்க தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான், ஏன் இப்படி போட்டி பொறாமைகள் இதுக்கு? எனக்கு வாய்ப்பு வேணாங்க, என் தலைவனுக்கு வாய்ப்பு கொடுங்க போதும், புரியுதுங்களா? இல்லை, சொன்ன இயக்குனராக சொன்னாக்கா நான் சினிமாவில் வசிப்பவன், என் குடும்பத்தில் உள்ளவர்களையே நானே போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், சார் உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு வேணாம், அதனால் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்துருப்பது என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் தலைவனோட எஸ்டிஆர் படத்துக்கு நான் பண்ணால பாத்தியா, பாத்தியா யாருமே ரசிகர்கள் இல்லை, என் உடன் பிறந்தவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நினைக்கிறேன் நம்ம அப்படி எடுத்துகிட்டு போயிருமா, பாசிட்டிவாக பேசிட்டு போயிருமா? ஏன் இல்லையா? அந்த இயக்குனர் 10 தலையோட இயக்குனர் கிருஷ்ணா சார் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் அவர்கிட்ட 2 வருஷமாக கான்டாக்டில் தான் இருக்கேன். இல்லையே, தரலையே, இதுக்கு நான் வருத்தப்படலையே. ஏன்னா என் தலைவன் நடிக்கிறாரு, அதனால் பெருமை தான் படுறான். ஆ, ஓகே, போடு. 50வது நாள் கொண்டாட்டத்தில் சிம்பு சார் கலந்துப்பாரு. கண்டிப்பாக, கண்டிப்பாக 50வது நாள் 250வது நாள்லையும் கண்டிப்பாக எஸ்டிஆர் அவர்கள் கலந்து கொள்வார். இப்போ கூட கலந்துக்கிட்டு தாங்க இருக்காரு. இங்கேருந்து பார்க்குறாரு. என்னடா எழுதிருக்கீங்களா? என்ன எழுதிருக்க? இங்கேருந்து பார்க்குறாரு. எல்லா இடத்துலேருந்து பார்த்துன்னு தான் இருக்காரு, புரியுதுங்களா? எதனா ஒரு இடத்துலேருந்து தூண்ல இருந்து பார்ப்பாரு, துரும்புல இருந்தும் பார்ப்பாரு. அதான் என் தலைவன்.